ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிலாஸ் மீடியா. இன்னைக்கு வீடியோல பால்கோவா ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு பால் பயன்படுத்தாம பால் பவுடரையும் மைதாவையும் வச்சு எப்படி ரொம்ப சுலபமா செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதோட டேஸ்ட் நம்ம கடைகள்ல வாங்கி சாப்பிடக்கூடிய பால்கோவா மாதிரியே இருக்கும். வாங்க, இதை எப்படி செய்யலான்னு தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். 1 கப் மைதா எடுத்துர்க்கேன், 3/4 கப் போல நெய் எடுத்துர்க்கேன், 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர், 3 டேபிள்ஸ்பூன் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். கூடவே கொஞ்சமா ஏலக்காய் பொடியும் இருக்கு. இப்போ நம்ம பால்கோவா செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிட்டு அதுல நம்ம எடுத்து வச்சிருக்க 3/4 கப் நெய்யையும் சேர்த்துக்கலாம். நெய் ஹீட் ஆனதும் அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கப் மைதா இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விடலாம். இந்த மைதா நெய்யிலேயே நல்லா வதங்கற மாதிரி அது நல்லா கலந்து விடணும். நெய் கூட மைதா எல்லாமே நல்லா கட்டி இல்லாம mix ஆயிடுச்சு. இத நல்லா mix பண்ணிட்டே இருந்தா நல்லா திரண்டு வரும். இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் மைதாவும் மட்டும்தான் சேர்த்திருக்கு, வேற எதுவுமே சேர்க்கல. இப்போ இதை எடுத்து வேற ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். இதுல மாத்தி வச்சதுக்கு அப்புறமா இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க 3 டேபிள்ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த ஹீட்டோடையே இதை நம்ம நல்லா mix பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுட்டு அடுத்தது நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்க சுகரையும் இது கூட சேர்த்துக்கலாம். 3 டேபிள்ஸ்பூன் பவுடர் சுகர் சேர்க்கிறேன். அடுத்ததா இது கூடவே ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காவை நல்லா மிக்சியில ஊத்திட்டு அதோட தூசி எல்லாம் நீக்கிட்டு அந்த பவுடரையும் சேர்த்துட்டு இப்போ சூடு நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வந்துடும். இந்த டைத்துல நம்ம கையால நல்லா mix பண்ணி விட்டுறலாம் எல்லாத்தையும். இப்போ இதை நம்ம உருட்டி பார்த்தோம்னா அந்த சாஃப்ட்னஸ் இருக்காது, உடையிற மாதிரி இருக்கும். அதனால இப்போ கூடவே 1 டேபிள்ஸ்பூன் நெய்யை ஹீட் பண்ணிட்டு லைட்டா ஹீட் பண்ணிட்டு அதை உருக்கிட்டு இது கூட சேர்த்து இப்போ நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ mix பண்ணும்போது அந்த சாஃப்டான டெக்ஸ்சர் நமக்கு வர்ற மாதிரி மாவு ரெடி ஆயிடும். பால்கோவா ரெடி ஆயிடும். இதை இப்படியே நம்ம ஷேப் செய்ய முடியாது, அதனால ஒரு பவுல்ல லைட்டா கீயை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதில் மாத்திட்டு 5-10 நிமிஷத்துக்கு இதை ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்குள்ளேயே இது கரெக்டான டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிடும். கரெக்டான டெக்ஸ்சர் அப்படின்னா கையால தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் டைட்டா இருக்க மாதிரி பார்க்கணும், கையில ஒட்டாத மாதிரி. அந்த டைம்ல நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, இது கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு கையிலையுமே நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனால் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷேப் செஞ்சுக்கலாம். நல்லா ரவுண்டாக அந்த மாதிரி கையால் பிடிச்சிட்டு அடுத்தது இதை கொஞ்சம் அப்படியே தட்டையாக செஞ்சுக்கணும். இந்த மாதிரி தட்டையாக செஞ்சுட்டு அதோட சென்டரில் லைட்டாக ஒரு விரலால் கொஞ்சம் பள்ளம் செஞ்சு வச்சுக்கலாம். இதில் நம்ம நட்ஸ் ஏதாவது வைக்கலாம் அதுக்காக தான். இதே மாதிரி எல்லா மாவையுமே எடுத்து அழகா நம்ம இந்த ஷேப் செஞ்சுக்கலாம். இதே போல எல்லா மாவையுமே அழகா இந்த ஷேப்ல கொண்டு வந்தாச்சு. இப்போ நம்ம இத கார்னிஷிங்காக கொஞ்சமா நட்ஸ் நான் சேர்த்துக்கிறேன். க்ரஷ் பண்ணிட்டு எந்த நட்ஸ் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்ததா கொஞ்சமா நான் குங்குமப்பூவையும் மேலே தூவி விடுறேன். இது எல்லாமே கார்னிஷிங்காக தான். இதை லைட்டாக அழுத்தி விட்டுட்டோம்னா அந்த பால்கோவோட நமக்கு ஒட்டிக்கும், அது உதிராமல் இருக்கும். அதனால இப்போ நமக்கு டேஸ்டியான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.